வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. விவோ பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டில் 5G ஃபோன். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஃபோன் நிறைய பார்த்துருந்தோம். இந்த வாரம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் 5G-யை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 3 நாள் பயன்படுத்தியிருக்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு அதிக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல் ரிவ்யூ மாதிரி நம்ம கவர் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு விஷயம், இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு ஆஃபர்ஸில் 10%, 25%, 50% வரைக்கும் கேட்ஜெட்ஸ் கம்மி ரேட்டில் வாங்கிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி பாக்ஸை பிரிச்சுருவோம். டெக்னாலஜிஸ் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, மேலோட்டமாக சில விஷயங்களை பார்த்துக்க போகிறோம். அதான் என்னுடைய 3 நாள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பாருங்கள், உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருக்கிறாங்க. டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டு வழியாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சாலிடான ஃபோனை பார்க்குற ஒரு ஃபீல் வருது. அப்புறமா பார்த்துடலாம். இந்த ஃபோனை தவிர வேறு என்னென்ன இந்த பாக்ஸில் வருதுன்னா, ஃபோனுக்கான கேஸ் தந்திருக்காங்க, அப்புறமா பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்டில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க, அப்புறம் ஹை குவாலிட்டியில் ஒரு டேட்டா கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி ஃபோனை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்லேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஃபோனை பாருங்கள். பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குது, நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். இதை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட ஃபஸ்ட்டு நீங்கள் கீழ் பகுதியை பாருங்கள். கீழ் பகுதியை பார்க்கும்போது இதில் ஆடியோ ஜாக் தந்திருக்கிறாங்க, அப்புறமா டைப் சி போர்ட் தந்திருக்காங்க, மைக்கு சுற்றி சுற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா இன்னொரு சைடு ப்ளெயினாக இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் தந்திருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு சைடு வந்து பவர் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் வால்யூம் ராக்கஸ் பட்டன், அதாவது வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அந்த பட்டன் தான் தந்திருக்கிறாங்க. ஃபோனோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 6.3 இன்ச்சில் ஹெச்டி குவாலிட்டியில் ஆம்லாட் டிஸ்பிளே தந்திருக்கிறாங்க. பேக் சைடில் உங்களுக்கு 2 கேமரா தந்திருக்காங்க, மெயினான கேமரா அது உங்களுக்கு 64 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. OIS சப்போர்ட் இருக்குது, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதாவது கேமராக்கு ஒரு ஹார்ட்வேர் இருக்கும் ஷேக்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த ஹார்ட்வேர் இதில் தந்திருக்காங்க. அப்புறமா இன்னொரு சின்ன ஒரு கேமரா 2 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க பொக்கேக்கு. அப்புறமா செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஃப்ரண்டில் 16 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க கேமரா. அது நல்லா வந்திருக்கு, ஏன்னா இவங்களுடைய AI அல்காரிதம் கரெக்டாக சூட் ஆகிருக்கு. ஃப்ரண்ட் கேமராக்கு சூப்பராக சூட் ஆகிருக்கு. நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கும்போது அது உங்களுக்கு புரியும். தென் வந்து EIS இருக்குது, அதாவது ஹார்ட்வேரில் உங்களுக்கு ஃபிசிக்கலாக OIS சப்போர்ட் தந்திருக்காங்க. கேமரா லைட்டாக ஷேக் ஆனாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஹார்ட்வேர் இருக்குது. இதை தாண்டி ஏதாவது பிரச்சனை வரும்போது சாஃப்ட்வேரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு EIS இருக்குது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதை தாண்டி என்னவும் ஷேக்கிங் வந்துச்சுன்னா இது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடும், அவ்வளோதான். அப்புறம் சார்ஜர் நீங்கள் பார்த்துப்பீங்க, ஃபாஸ்ட் சார்ஜர் இது கூடவே வருது. தென் என்கிட்ட வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM. 6GB RAM வரும்போது ஸ்டோரேஜ் வந்து 128GB கிடைக்கும். இன்னொரு வேரியன்ட் இருக்குது, அது 4GB RAM. 4GB சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 128GB தான் கிடைக்கும். தென் மெயினான விஷயத்துக்குள்ளாடி வந்துடலாம். ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கோல்காமோட ப்ராசஸர் தான் பயன்படுத்திருக்காங்க. கோல்காமோட ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசஸர் பயன்படுத்திருக்காங்க. ஃபோனு ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கும், ஏன்னா இங்கே பாருங்கள் அளவுபடி பார்க்க போனீங்கன்னா 7.8 mm இருக்குது. வெயிட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு 200 கிராம் கீழே தான் வருது. கரெக்டாக அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு 173 175 கிராமுக்குள்ளாடி வரும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 172 கிராமில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து IP54 ரேட்டிங் தந்துருக்காங்க. டஸ்ட் ப்ரூஃப், கொஞ்சம் கொஞ்சம் தூரில் தாக்கு பிடிக்கும், தண்ணிக்குள்ளாடி முக்க முடியாது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நண்பா, ராம் பற்றி பேசியிருப்பேன், அதாவது 6GB தந்திருந்தாங்க, 4GB தந்திருந்தாங்க. இதை தாண்டி விர்ச்சுவல் ராம் இதுக்கு வருது. இவங்களை பொறுத்த மட்டும் விர்ச்சுவல் ராம் எப்படி சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டெண்டட் ராம் சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்டட் ராமில் 3.0 வராங்க, அதாவது ஃபிசிக்கல் ரேமை தாண்டி 8GB வரைக்கும் நீங்கள் விர்ச்சுவல் ரேமை வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4500mAh பேட்டரி தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க Android 13 பேஸ் பண்ணி தான் இருக்குது, அதாவது Android 13 ஃபேமிலியில் வருது. அதாவது ஆண்ட்ராய்ட் கிட்ட OS வாங்கிட்டு கஸ்டமைஸ்ட் ரூம் மாதிரி கொண்டு வராங்க, ஃபன் டச் OS 13. அதாவது பண்டில் வாங்கினதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேர் கொடுத்து அதை ஒரு OS-ஆக மாற்றி இவங்க அப்படி வராங்க. அந்த மாதிரி தான் சில பிராண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க, அந்த மாதிரி இவங்களும் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, ரொம்ப ராக்கெட் வேகத்தில் இருக்குது. அதை இந்த பட்ஜெட்டுக்கு ராக்கெட் வேகத்தில்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோன் லாக் பண்ணுறேன், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து டிஸ்பிளேல தான் தந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், லாக் பண்ணதுக்கப்புறம் விரல வச்சதுமே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுதுங்கிறத நீங்களே பாருங்கள், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு பார்க்கும்போதே விஷயம் புரிஞ்சிருக்கும், அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இதை ஒரு 3 நாள் தான் பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த 3 நாள்லேயும் எனக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. இதை தவிர்த்து ரொம்ப லெந்தியாக உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ மாதிரி வேணும்னா
அதுக்கு நான் எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். ஒரு 10 நாளோட ஒர்க்கை தான் நீங்கள் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வீடியோ பார்ப்பீங்க. அந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு உங்களுக்கான ரிசல்ட் வந்து டெஸ்டிங் ரிசல்ட் வந்து வேணும்னா இந்த வீடியோவுக்கு அதிக வியூஸ் அதிக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் இறங்கி வந்து பண்ணுறேன். இனி வந்து ஒரு சில சாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். ஃப்ரண்ட் கேமரா வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து நார்மல் ஷாட்டு எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள், கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து இருக்கிற அழகை விட கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் தூக்கலாக காட்டுது. அதை அப்போது இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து வருது. பட்ஜெட் செக்மெண்ட்டில் 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இது ஓவராக தெரியுது. ஃப்ரண்ட் கேமரா இதுவே நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு மாற்றுறேன் பாருங்கள், சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இது பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது, லாங் ரேஞ்சில் காமிக்கும்போது இன்னும் புரியும். இந்த ஷாட்டை பாருங்கள், இது வந்து நார்மல் ஷாட்டு. டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு கவராக இருக்குங்கிறத பாருங்கள். ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சல் ப்ளஸ் வந்து அந்த ஏஐ அந்த அல்காரிதம் பெர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. கூகுளோட விஷயத்தில் வந்து கொஞ்சம் விஷயத்தை வந்து அங்கே கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அந்த கேமராவில் யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதத்தை வந்து ஓப்பன் சோர்ஸ்னால ஈஸியாக கால் பண்ணிடலாம். ஸோ அதை கால் பண்ணி உங்களுக்கு பாருங்கள், இது நார்மல். இப்போ போர்ட்ரேட்டுக்கு மாத்திரம் இப்போ உங்களுக்கு லாங் ஷாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். போர்ட்ரேட் பக்காவாக வந்திருக்கு. இதை தவிர்த்து பேக் கேமராவை பொறுத்த மட்டில் நீங்களே பாருங்கள், உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறோம், நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நான் பேசவும் வரல. 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் 5G வராங்க. ஃப்ரெண்டு நமக்கு செல்ஃபிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு செல்ஃபி கேமரா நல்லா தந்துருக்குறாங்க. பேக் சைடு வந்து பொறுத்த மட்டில் பெருசாக வந்து எஃபோர்ட் போட்ட மாதிரி எனக்கு தெரியலை அவங்க சைடில் இருந்து. நார்மல் கேமரா ஓரளவுக்கு பட்ஜெட் செக் பண்ணால் ஒரு 17,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கினா எப்படி கேமரா இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆழமாக செக் பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நிறைய நேரம், அதாவது கேமராவுக்கு தனியாக, ப்ராசஸருக்கு தனியாக, ரேமுக்கு தனியாக, ஒவ்வொன்றத்தோட பெஞ்ச் மார்க் ரேட்டிங் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்டுடியோவில், அதாவது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கூட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். மற்றபடி நம்ம ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்கும் பெஞ்ச் மார்க்னு சொல்லிட்டு, அதில் ஃபேக் ரேட்டிங் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம ரியலாக செக் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ரியல் மீன்ஸ் வந்து நம்ம வந்து சினிமேட்டிக் ஷூட்டெல்லாம் எடுக்கிறது கிடையாது, பேக்ரவுண்டில் பெரிய ஒர்க் இருக்கும், அதுதான் ரியலான ரிவ்யூன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து செக் பண்ணோன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டால் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் விருப்பம், நிறைய அந்த மாதிரி ஆழமாக செக் பண்ணணுன்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க. அதிக பேர் கண்டிப்பாக வேணும்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோக்கோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் வந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.